ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாகவே எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலுமே பிக்பாஸ் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. போன சீசன் வரைக்குமே நானுமே ஒரு பெரிய பிக்பாஸ் ஃபேனாக தாங்க இருந்தேன். ஆனால் அப்போ என்கிட்ட யூடியூப் சேனல் இல்லை. இப்போ யூடியூப் சேனல் இருக்குது, ஆனால் என்னால் பிக்பாஸ் பார்க்கறக்கு டைம் ஒதுக்க முடியல. ஸோ இந்த சீசன் நான் சுத்தமாக பார்க்கல. அதனால தான் கடந்த 6 சீசன் பற்றி கொஞ்சம் எனக்கு தோன்ற விஷயத்தை பிக்பாஸ் ஃபேன்ஸோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தாங்க இந்த வீடியோ. பாஸ் சீசன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துவேன் அப்படிங்கிற முறையில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுதுங்க. பிக்பாஸில் வெளியிருக்கிற மக்கள் போடுற ஓட்டில் தான் டைட்டில் பின்னரை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சோம்னா நம்மளவே நம்ம முட்டாள் யாருமே கிடையாதுங்க. அதுக்கு கடந்த சீசன்களையே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆரியு ராஜவும் வின் பண்ண சீசனை தவிர மற்ற எல்லா சீசனுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ஆளை வின் பண்ண விட்டுருக்கவே மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம தமிழ் பிக்பாஸுக்கு வெதை போட்ட ஃபஸ்ட்டு சீசன்லேயே பார்த்தோம்னா, சீசன் ஆரம்பித்த கொஞ்சம் வாரத்திலேயே ஆக்ட்ரஸ் ஓவியா ஆரோவோட மருத்துவ முத்தம், அதுக்கப்புறம் ஜூலியோட நடந்த இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் விட இந்த ஷோ மூலமாக நல்லாவே ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க எடுத்த ஒரு பேட் டெசிஷனால் எவிக்ட் ஆகி கடைசியாக ஆரோ வின் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் இவங்க இந்த டெசிஷன் எடுக்காமல் அந்த ஷோவில் கண்டினியூ ஆயிருந்தாலுமே அவங்கள கண்டிப்பாக பிக்பாஸ் டீம் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லைங்க. ஏன்னா இந்த டீம் வந்து ஆல்ரெடி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறதா பண்ணுவாங்களே தவிர நம்ம மக்கள் நினைச்சிட்டு மக்கள் ஓட்டு போடுறவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம ஓட்டுக்கு அங்கே மதிப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியன். ஒட்டுமொத்தமாக பிக்பாஸோட 6 சீசன்லையுமே வச்சு கலகலப்பாக இருந்த ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தா அது சீசன் 3 தாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா விஆர் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவின், தர்ஷன், முகன், சாண்டின்னு ஒரு பெரிய பட்டாளம், அதுக்கப்புறம் வனிதாவோட ஃபைட்டு, அப்புறம் மதுமிதாவோட கான்ட்ரவர்சி, அப்புறம் கவின் லாஸ்லியாவோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பிக்கு கொஞ்சம் கூட பஞ்சமில்லாத ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் தாங்க. இதுலையுமே வெளியே மக்கள் மத்தியில் கவின் தான் டைட்டில் வின்னர்னே முடிவே பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசியாக அந்த பணப்பெட்டி டாஸ்கில் அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு எவிக்ட் ஆகிருப்பார். இல்லை, நான் தெரியாமல் தாங்க கேட்குறேன். ஒருத்தருக்கு வெளியில் கடன் இருக்குது, எனக்கு அந்த கடனுக்கு உண்டான பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எவிக்ட் ஆவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? 50 லட்சத்தை விட்டுட்டு 5 லட்சத்தோடு போகிறக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா? கேட்டால் பிக்பாஸ் ஒரு டேக்லைன் ஒன்று வச்சுருப்பாருங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கை நல்லா சமாளிப்பாங்க. கவின் போனதுக்கப்புறம் அடுத்த ஃபேவரட்டாக இருந்த தர்ஷனையுமே அதுக்கு அடுத்த வாரத்திலேயே எவிக்ட் பண்ணி ஷாக் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுமை என்னென்னா, செரினை விட தர்ஷன் வந்து கம்மியான ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருட்டு உருட்டி அவரை வெளியனுப்பிட்டு கடைசியாக அன்எக்ஸ்பெக்டடாக முகேந்திராவோட கையில் டைட்டில் தூக்கி கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்த சீசன்லேயே இந்த 4th சீசன் தாங்க இருக்கிறதுலேயே மொக்கையான ஒரு சீசனு. கேங் சேத்தரங்கிற பேரில் அர்ச்சனா, நிசா, ரியோ, சமந்தா, அப்புறம் நரிப் பாண்டியன், சாரி ரம்யா பாண்டியன், சோம்சேகர், கேபி, ஆஜித்னு ஒரு பெரிய வானத்தை போல குரூப்பையே உள்ளே விட்டு சொதப்பிட்டாங்க. ரெகுலராக வைக்கிற இந்த செயற்கையான லவ் ஸ்கிரிப்டும் கூட இந்த சிவானிக்கு பண்ண தெரியாமல் ஆர்டிஃபிஷியலாக பண்ணி சொதப்பி கடைசியில் பிக்பாஸ் டீமுக்கு வேறு வழி தெரியாமல் லாஸ்ட்லியாவோட அப்பாவை எப்படி உள்ளே அனுப்பி டிஆர்பி ஏற்றினாங்களோ அந்த மாதிரி இந்த சீசனில் சிவானியோட அம்மா உள்ளே அனுப்பி டிஆர்பி ஏற்ற வேண்டியதாக போச்சுங்க. இந்த சீசனில் பாலா வர்சஸ் ஆரின்னு ரஸ்லிங் ஸ்கிரிப்டை தவிர வேறு அந்த சீசனில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. அன்பு கேங்கோட சொதப்பல், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த வீடும் ஆரிக்கு எகேன்ஸ்டாக இருக்க போய் வெளியில் ஆரிக்கு சப்போர்ட் ரொம்பவே அதிகமாச்சுங்க. இதனால இந்த சீசனில் பிக்பாஸ் டீமுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் ஷோவோட நண்பகத்தன்மை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரிக்கே டைட்டில் கொடுத்தாங்க. மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் வின்னரும் இந்த சீசனில் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த சீசன் 6 பார்த்தீங்கன்னா அப்படியே சீசன் 4 டிட்டோ காப்பின்னு தாங்க சொல்லணும். அசீம் வர்சஸ் விக்ரமன் சொல்லி சொல்லியே 100 நாளையுமே இந்த பிக்பாஸ் டீம் ஓட்டிட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா சிவினோட அவங்களோட கேரக்டர் ப்ளஸ் அவங்களோட ஸ்மார்ட்டான பிளே, அப்புறம் அமுதவானோட கொஞ்சம் காமெடி, இது மட்டும்தாங்க ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அசீம் என்ன பண்ணாலுமே கமல்ஹாசன் அதை கண்டிக்க அசீம் அதுக்கு சாரி சொல்ல, கமல் கண்டிக்க அசீம் சாரி சொல்ல, கமல் கண்டிக்க அசீம் சாரி சொல்லன்னு இப்படியே தாங்க அந்த சீசன் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இவ்வளோ பண்ணியுமே இந்த கண்ணாம்பூச்சி காட்டி ஃபேன்ஸை ஏமாற்றி கடைசியில் டைட்டில் தூக்கி அசீமுக்கு தாங்க கொடுத்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆன சீசன் தாங்க இந்த சீசன் 6. இப்போ எதுக்கு இந்த 6 சீசனை பற்றி ஒரு ரீவன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த எல்லா சீசனுமே ஆரி ராஜு வின் பண்ண சீசனை தவிர மற்ற எல்லா சீசனுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. வெளியில் ஒருத்தருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும்போது அது எப்படியாவது கடைச்சி விட்டு ஸ்கிரிப்டை மாற்றி அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் தாங்க ஜெயிக்க வைப்பாங்க. அதே மாதிரி தான் பிரதீப் சித்திரத்தில் நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பிரதீப்புக்கு வெளியில் சப்போர்ட் அதிகமாக எங்கே இந்த சீசன் ஆரி மாதிரி ப்ரெடிக்டபிளாக ஆகிடுமோ அப்படின்னு தெரிஞ்சு தான் வீண்பழி சுமத்தி அவர் வெளியே அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த சீசன் நான் பார்க்கல, ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஓவராலாக நடந்த 6 சீசனை பற்றி எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சோ அதை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த சீசனில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம், மக்கள் நினைக்கிற ஆளை டைட்டிலாக வின்னராக ஆக்க போகிறாங்களா, அல்லது வழக்கம் போல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு உருட்டி சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு ஃபேவரட்டான ஆளை ஜெயிக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.